ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் தெரியாத மிஸ்டி அண்ட் ஃபேக்ட்ஸ் டைம். ஆயுதங்கள். முதல் முதல்ல மனிதர்கள் வேட்டையாடுறதுக்காண்டி ஆயுதங்களை எந்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இதுவே நாளடைவுல தன்னை பாதுகாக்கவும் தன் நாட்டை பாதுகாக்கவும் பல கொடூரமான ஆயுதங்களை தயாரிச்சிருந்திருக்காங்க. சோ அந்த வகையில உள்ள ஒரு சில டெட்லிஸ்டான வெப்பன்ஸை தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஆர்க்கிபஸ். இது 15th நூற்றாண்டுல முதல் முதல்ல ஐரோப்பால உருவாக்கி இருந்திருக்காங்க. இந்த ஒரு காலகட்டத்துல உள்ள டெட்லிஸ்டான வெப்பன் எதினி பட்டியல எடுத்து பாத்தீங்கன்னா அதுல இதுக்குன்னு ஒரு தனி இடம் கண்டிப்பா இருக்கும்னு சொல்லிதான் ஆகணும். அப்ப ஏன் இந்த ஆர்க்கிபஸ் இந்த ஒரு காலகட்டத்துல பயன்படுத்தலன்னு கேட்டீங்கன்னா, இதோட வெயிட் அதிகமா இருந்ததுனாலயும் இதோட ஷூட்டிங் அக்யூரசி குறைவா இருந்ததுனாலயும் தான் இதை இப்ப பயன்படுத்தலையா. பிளின்ட்லாக் மஸ்கட். இந்த வகையான துப்பாக்கிகளை ஃப்ரண்ட் லோடிங் கன்னு சொல்லுவாங்க, அதாவது முன்னேற்றம் துப்பாக்கின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு துப்பாக்கிகளை 17th நூற்றாண்டுல அதிகமா பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இதோட அக்யூரசி குறைவா இருந்தாலும் இதோட டெட் ரேட் மட்டுமே கிட்டத்தட்ட 47% இருந்திருக்கு. சோ இதனாலே இந்த ஒரு துப்பாக்கிகளை 19th நூற்றாண்டு வரைக்கும் அதிகமா பயன்படுத்திருக்காங்க. சோ இந்த ஒரு காலகட்டத்துல இருந்த டெட்லிஸ்டான வெப்பன்ல இதுவும் ஒண்ணு. பிரீச் லோடிங் ரைபிள். இந்த ஒரு ஆயுதத்தை உருவாக்க 19th நூற்றாண்டுல மிக துல்லியமான இயந்திரங்களை வச்சு உருவாக்கி இருந்திருக்காங்க. இந்த ஒரு துப்பாக்கியை உருவாக்க முக்கியமான காரணம் எதுனா, இதோட அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணதுக்காண்டியும் அதே போல இதோட லோடிங் ஸ்பீட முன்ன பார்த்த எல்லா துப்பாக்கிகளை விட வேகமாக்குறதுக்காண்டியும் தான் உருவாக்கி இருந்திருக்காங்க. ஸ்பிரிங்ஃபீல்டு 1903 ஸ்னைப்பர் ரைபிள். இந்த ஸ்பிரிங்ஃபீல்டு 1903ங்கிறது 5-round மேகசின் போல்ட் ஆக்ஷன் ரைபிள்ங்கிறதான். இதை 20th நூற்றாண்டுல தொடக்கத்துல அமெரிக்கன் ஆர்மி அதிகமா பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அதே போல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லயும் செகண்ட் வேர்ல்டு வார்லயும் ஓரளவு பயன்படுத்திருக்காங்க. V2 பேலஸ்டிக் மிசைல். இரண்டாம் உலக போர் டைம்ல ஜெர்மன் நகரத்துல பல குண்டு வெடிப்புகள் வெடிச்சிருந்திருக்கு. சோ இதுக்கு பதிலடி கொடுக்கணும்னு நாசிப்படைகளுக்கு எதிராக உருவாக்குனதுதான் இந்த V2 பேலஸ்டிக் ஏவுகணைகள். 1944 மற்றும் 1945 பிரிட்டிஷ் நகரங்கள்ல இந்த V2 ஏவுகணைகள் மழை பொழிஞ்சிருக்கு. சோ இந்த ஒரு ஆயுதத்தினாலதான் செகண்ட் வேர்ல்டு வாரே முடிஞ்சிருக்கு. டெட்லிஸ்டான வெப்பன் லைக் இந்த V2 ஏவுகணைகளும் ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு. ஆட்டோமேட்டிக் கிரானைட் லாஞ்சர். இந்த ஒரு ஆட்டோமேட்டிக் கிரானைட் லாஞ்சரை ஏதாவது வண்டி இல்லைன்னா ஹெலிகாப்டர்ல வச்சுதான் பயன்படுத்த முடியுமா? 1966 அறிமுகப்படுத்தின இந்த ஒரு ஆயுதத்தை வியட்நாம் போர் முழுவதும் பயன்படுத்தி இருந்திருக்காங்க. இதுவரைக்கும் இந்த கன்னோட டெட் ரேட் என்னன்னா 150,000. இந்த ஒரு கன்னை அமெரிக்கா M19 அறிமுகப்படுத்தி இருந்திருக்காங்க. 20 kiloton நியூக்ளியர் பாம். இந்த ஒரு ஆயுதத்தை பேட்மேன் சொல்லி இருந்திருக்காங்க. உலக போர் முடிவுல ஜப்பானோட நாகசாகிக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு அதிபயங்கரமான அணு ஆயுதம் தான் இந்த பேட்மேன். அதே ஜப்பான்ல 3 நாட்களுக்கு முன்னாடி வெடிக்கப்பட்ட வெடிகுண்டை விட பயங்கரமானது தான் இந்த பேட்மேன் பாம். இந்த ஒரு வெடிகுண்டு ஒரே நொடியில பல்லாயிரக்கணக்கான உயிர்களை அழிச்சிருக்கு. சோ இந்த உலகத்திலே உள்ள மோஸ்ட் டெட்லிஸ்டான வெப்பன்ல இதுவும் ஒண்ணு. மேல பார்த்த எல்லா ஆயுதங்களையும் ஏதோ ஒரு இடத்துல பயன்படுத்தி இருந்திருக்காங்க. ஆனா 25 megaton ஹைட்ரஜன் பாம்ங்கிற இதை இது நாள் வரைக்கும் யாருமே பயன்படுத்தி பார்க்கலையா. ஆனா ஒரு சிலர் இது பேட்மேன் பாம்பை விட 1000 மடங்கு வெடிக்கும் சக்தி இதுக்கு இருக்கிறதா சொல்றாங்க. இது முதன் முதல்ல ஸ்னோவா டைம்ல தான் யாரு ஒரு அதிபயங்கரமான ஆயுதத்தை செஞ்சு முடிக்கிறாங்கன்னு சொல்ற போட்டியில தான் அமெரிக்கன் ஆர்மி இந்த B-41 ஆயுதத்தை செஞ்சு முடிச்சிருக்காங்க. சோ மேல பார்த்த எந்த ஆயுதம் ரொம்பவே டெட்லிஸ்டானதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதை போல நிறைய வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம தமிழ் தெரியாத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும்.